தமிழக மக்களுக்கு துரோகம் செய்பவர்களை மன்னிக்க மாட்டேன் என்று விஜயகாந்த் தெரிவித்தார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது நாட்டின் முதல்வராக தனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று சிலர் கேட்கின்றனர் என்றும், பணத்தை கொள்ளையடிப்பது மட்டும்தான் தகுதி என்றால் அது இரு திராவிட கட்சிகளிடம் இருக்கிறது என்றும் பேசினார். மேலும் வரும் வழியில் சாலைகள் மிக மோசமாக இருந்ததாகவும், மக்களுக்கு துரோகம் செய்யும் யாரையும் மன்னிக்க மாட்டேன் என்றும் அவர் கூறினார். அத்துடன் தங்கள் கூட்டணியில் உள்ள அனைத்து தலைவர்களும் நல்லவர்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இவங்க எல்லாரும் சொல்றாங்க விஜயகாந்துக்கு என்னையா தெரியும், விஜயகாந்துக்கு என்ன முதலமைச்சராக இருக்கிற என்ன தகுதி இருக்கு, பெரிய வராது என்ன தகுதி இல்லை, எனக்கு என்ன இருக்குது, எனக்கு ஒண்ணுமில்லதான். ஆனால் உங்களை போன்ற என்னால் கொள்ளையடிக்க முடியாது, பணங்களை கொள்ளையடிக்க முடியாது, பணத்தை திமுக அதிமுக என்னால் கொள்ளையடிக்க முடியாது. அந்த தகுதி உங்ககிட்ட இருக்கானே, என்கிட்ட கிடையாது. அந்த தகுதி உங்ககிட்ட இருக்கு, அதிமுக திமுக கிட்டே இருக்க அந்த தகுதி, பணத்தை கொள்ளையடிக்கிற தகுதி உங்கள்ட தான் இருக்கு. ஏன்னா இதற்கு மேல் என்ன சொல்லணும்?